ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கருவேப்பிலை வந்து எப்படி வீட்டில் வளர்க்குறதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து தொட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நான் இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்திருக்கேன், 5 kg பேக்கு. அதில் நீங்கள் மண் ஃபில் பண்ணிவிட்டு கீழே இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக ஹைஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை வாங்கும்போது தண்டோடு வந்துச்சுன்னா அந்த தண்டை மட்டும் கீழே நல்லா இது மாதிரி கீறிடுங்க. கீறிட்டு டைரெக்டாக இந்த சாயிலில் அப்படியே உள்ளே வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா வளரும். அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் வாஷ் பண்ண தண்ணி அது மாதிரி இருந்துச்சுன்னா இதில் ஊற்றிட்டே வாங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணி இதில் ஊற்றிட்டே வாங்க, நல்லா வளரும். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்க இது பேக்கை வச்சு நீங்கள் வந்து இது வளர்க்கலாம், நல்லா அழகாக வளரும். இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வளர்ந்துருக்குன்றதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.